வணக்கம், நான் தான் உங்க பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ அடுத்த ஹாஃப் அன் ஹவர்க்கு இந்தியன் சினிமால நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க பாக்க போறீங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்ச் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கு. சில படங்கள் 1000 crore 2000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட தமிழ் சினிமால நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் இந்தியன் 2. இந்தியன் சினிமாவோட பிரம்மாண்டமான இயக்குனரா இருக்கிற சங்கர் 2.0 படத்துக்கு அப்புறமா கமல்ஹாசன் மெயின் லீட்ல நடிக்கிற இந்தியன் 2 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் படத்துல இருந்து விலகிட்டதாகவும் சன் பிக்சர்ஸ் இல்லனா ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ லைகாவே திரும்பவும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் விஜய். விஜய் அட்லி டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஃபுட்பால பேஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் பிலிமா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தை ஏஜேஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துக்கு மைக்கிள்னு டைட்டில் வைக்க போறதா முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ படத்துக்கு விஜயோட கேரக்டர் நேம் ஆன கிளிமெண்ட் மைக்கிளோட ஷார்ட் ஃபார்மா சிஎம்னு டைட்டில் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம். ஹேஷ்டாக் அஜித். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டரா இருக்கிற அஜித் ஹெச் வினோத் டைரக்ஷன்ல நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஹிந்தி பிலிம் பிங்கோட ரீமேக்கா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. August 10th இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ சேம் டேட்ல இந்த படத்தை சைனால ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் பொன்னியின் செல்வன். டைரக்டர் மணிரத்னம் கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவல பேஸ் பண்ணி படம் பண்ண போறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துல அமிதாப் பச்சன், விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, கீர்த்தி சுரேஷ், அமலா பால், சத்யராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இப்போ இந்த படத்துல ஐஸ்வர்யா ராய் வில்லியா நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டாக் கேம் ஓவர். பாலிவுட்ல இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ரஸா மாறி இருக்கிற தாப்சி பண்ணு அப்பப்ப தமிழ் தெலுங்குல சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில காஞ்சனா 2 படத்துக்கு அப்புறமா கேம் ஓவர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அஸ்வின் சரவணா டைரக்ட் பண்ணிருக்காரு. வைநாட் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துல தாப்சி டிஃபரெண்ட்லி ஏபிள்டா நடிச்சிருக்காங்க. இப்போ படத்தை June 14th ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. செலிபிரிட்டிஸ்லாம் அவங்களோட சோஷியல் மீடியால அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தின விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க லவ் மேரேஜ் பத்தின இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே டைம்ல நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு. சோ என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா நீங்க பாக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பாக்க போறது ஹேஷ்டாக் ஆர்யா. ஆர்யா காப்பான், டெடி, மகாமுனி படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இதுல மகாமுனி படத்தை மௌனகுரு படத்தை டைரக்ட் பண்ணின சாந்தகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல இந்துஜா, மஹிமா நம்பியார் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் கே ஏ ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு SS தமிழ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் டீசரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் தனுஷ். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டரான தனுஷ் இங்கிலீஷ்ல த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் படத்துல நடிச்சிருக்காரு. பிரான்ஸ், இட்டலி, ரஷ்யா, நெதர்லாண்ட்ஸ்னு பல கண்ட்ரீஸ்ல படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில ஸ்பெயின் ஆடியன்ஸ் எல்லாம் படத்தையும் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸையும் பிரைஸ் பண்றதா படத்தோட டைரக்டர் கென் ஸ்கோ ட்வீட் பண்ண தனுஷ் அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி தேங்க் பண்ணிருக்காரு. ஹேஷ்டாக் தேவி 2. AL விஜய் டைரக்ஷன்ல பிரபுதேவா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தேவி 2. தமன்னா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. கோவை சரளா, நந்திதா ஸ்வேதா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. படத்தை May 31st ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசரும் சாங்ஸும் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் ஹன்சிகா மோத்வானி. சாம் ஆண்டன் டைரக்ஷன்ல 100 படத்துல அத்தர்வாக்கு பேரா நடிச்சிருந்த ஹன்சிகா மோத்வானி இப்போ டெபியூட்டன் யூஆர் ஜமீல் டைரக்ஷன்ல மகா படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா குலே பகாவலி ஃபேம் கல்யாண் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படம் ஹாரர் த்ரில்லர் ஜானல உருவாக போறதாவும் யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், முனிஷ்காந்த் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் வெண்ணிலா கபடி குழு 2.
2009 ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன வெண்ணிலா கபடி குழு படத்தோட செகண்ட் பார்ட்ல விக்ராந்த், அர்த்தனா பினு, பசுபதி, கிஷோர், சூரி, கஞ்சா கருப்பு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. செல்வசேகரன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து திருவிழா சாங் டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற லாங்குவேஜஸ்ல நல்ல கான்செப்ட்ல டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய படங்கள் உருவாகிட்டு இருக்கு. அந்த படங்கள்லாம் என்ன அண்ட் வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்ல பாக்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் கீர்த்தி சுரேஷ். சவுத் இண்டியன் சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸா இருக்கிற கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்குன்னு அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வகையில நாகேஷ் கொக்கனூர் டைரக்ஷன்ல தெலுங்குல சசி படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் பிலிமா உருவாக போற இந்த படத்துல ஆதி இம்பார்ட்டன்ட் ரோல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. ஆல்ரெடி தமிழ்ல ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ் படத்துல கமிட் ஆகி இருந்த ஆதி இந்த படத்தோட டேட் இஷ்யூஸ்னாலதான் விலகிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. ஹேஷ்டாக் பாலகிருஷ்ணா. லீடிங் தெலுங்கு ஆக்டரான பாலகிருஷ்ணா NTR பயோபிக் படத்துக்கு அப்புறமா KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஒரு போலீஸ் பிலிம்ல நடிக்க கமிட் ஆகி இருந்தாரு. இந்த படத்துக்கு ரவுடி போலீஸ்னு டைட்டில் வைக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துல RX 100 ஃபேம் பாயல் ராஜ்புட் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்க ஜூன் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் சந்தீப் கிஷன். தெலுங்கு சினிமாவோட வளர்ந்துட்டு வர ஹீரோவா இருக்கிற சந்தீப் கிஷன் தமிழ்ல விஷ்ணு விஷால் நடிச்சு ஹிட் ஆன இன்று நேற்று நாளை படத்தோட ரீமேக்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துல தடம் ஃபேம் தானியா ஹோப் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் ஜூன் 1st இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.